வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நாம டைரக்ஷனை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஒரு டைரக்ஷனையும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ஷனை வந்து ஹிந்தியில் திஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்ட்டை வந்து பூரப், வெஸ்ட்டை வந்து பக்ஷிம், நார்த்தை வந்து உத்தர், சவுத்தை வந்து தக்ஷின். அதாவது பூரப் ஈஸ்ட், பக்ஷிம் வெஸ்ட், உத்தர் நார்த், தக்ஷின் சவுத். அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதாவது நார்த்தோட வேர்ட் ஈஸ்டோட வேர்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து நார்த் ஈஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அதாவது நார்த் ஈஸ்ட் அதை வந்து உத்தர் பூரப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த்தோட வேர்டு உத்தர், ஈஸ்டோட வேர்டு பூரப், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. நார்த் வெஸ்ட்டை வந்து உத்தர் பக்ஷிம், சவுத் ஈஸ்ட்டை வந்து தக்ஷின் பூரப், சவுத் வெஸ்ட்டை வந்து தக்ஷின் பக்ஷிம். ஸோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஈஸ்ட் பூரப், வெஸ்ட் பக்ஷிம், நார்த் உத்தர், சவுத் தக்ஷின், நார்த் ஈஸ்ட் உத்தர் பூரப், நார்த் வெஸ்ட் உத்தர் பக்ஷிம், சவுத் ஈஸ்ட் தக்ஷின் பூரப், சவுத் வெஸ்ட் தக்ஷின் பக்ஷிம். தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.